மார்னிங் மூன். எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனல்ல மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது கடல் தாண்டி வந்து கூட தமிழர்களோட கலையை வாழ வைக்கும் ஒரு மாணவனை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மாணவன் பரத்ங்கிற ஒரு மாணவனை பத்தி பார்க்க போறோம். அதாவது தோகால வந்து கத்தார்ல வந்து இத்தனை வருஷமா வந்து சிலம்பம் கத்துக்கிட்டு சிலம்பத்துல வந்து இங்கே பயிற்சி எடுத்த ஒரு மாணவன் பல இடங்கள்ல போய் மெடல்ஸும் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. அந்த மாணவனோட பத்தி தான் இந்த வீடியோவே. முழுக்க முழுக்க சிலம்பத்தின் எந்த அளவுக்கு ஒரு மாணவனுக்கு சிலம்பம் எந்த அளவுக்கு ஈர்த்திருக்கு, கடல் தாண்டி வந்து அவன் திறமையை எப்படி வளர்த்துக்கிட்டு பல இடத்துல போய் இங்கே பயிற்சி, அதாவது தோகா கத்தாரில் பயிற்சி சிலம்பம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அங்கே இங்கேருந்து ஒரு ஒரு இடமா போய் அவார்ட்ஸ்லாம் எப்படி வாங்கினாரு, அவரை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பரத்தை பற்றி பார்க்கலாம். சொல்லுங்க பரத். என் பேர் பரத் மாணிக். நான் வந்து கத்தாரில் வந்து ஒரு 7 வருஷம் பண்ணுறேன். இப்போ வந்து 7வது இயர் போய்கிட்டு இருக்கு சிலம்பம். ஓகே, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லிடுங்க. பரத் யார், எத்தனாவது படிக்கிறாரு, எத்தனை வருஷமா தோகால இருக்காரு? நான் வந்து ஒரு 10-11 வருஷமா தோகால இருக்கேன். நான் இப்ப வந்து பிர்லா பொதுப்பள்ளியில இருந்து படிச்சு வருகிறேன். நான் 8th grade. ஓகே, உங்களுக்கு சொந்த ஊர்? நான் வந்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. இந்த சிலம்பம் எப்படி கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் வந்தது? எங்க வீட்டுல வந்து முன்னாடி ஒரு வீட்டுல இருந்தோம். அந்த வீட்டுல இருந்து அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நானும் எங்கள் அப்பா அம்மா எங்கேயோ போகலான்னு இருந்தோம். அப்போ வந்து போகிறப்ப வந்து ஒரு அங்கிள் வந்து விடியோ காலையில் வெள்ளிக்கிழமை 6:00 ஏர்லி மார்னிங், அப்போ வந்து ஒரு அங்கிள் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தாரு கீழே. எங்கள் இது இவங்க ரிலேட்டிவ் மாதிரி தான், ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அது மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து கேட்டார், ஐயோ எங்கே போகிற அப்படின்னு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால எங்கள் அவர் வந்து சொன்னாங்க, நான் வந்து சிலம்பம் பயிற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு. இதை பார்த்து இங்கேயும் சிலம்பம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு நிறைய வந்து உதவி பண்ணிருக்காரு. அவர் வந்து நான் வந்து மாஸ்டரோட என் சொந்த அப்பாவை பாக்குறேன். எனக்கு வந்து நான் எது தப்பா பண்ணாலும் வந்து கரெக்டுன்னு சொல்லுவாரு. எனக்கு எல்லாத்துக்கும் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அவர் ஃபேமிலி தாண்டி வேற எனக்கு அவர் ஃபேமிலி கூட பேசாமலும் எனக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதான். ஓகே, இந்த ஆருத்ரா சிலம்பத்தில் உங்கள் கூட சக மாணவர்கள் நிறைய பேர் கற்றுப்பாங்களே, அதுமாரி உங்களுக்கு பிடிச்சமான மாணவர்களுக்கு நீங்கள் எப்படி வந்து அவங்க கூட எல்லாம் பழகும் போது இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் ஏதாவது? ஆமாம், எனக்கு வந்து ரினேஷ் ரக்ஷன், அவங்க தான் என் கூட தான் பயிற்சி பண்ணியிருக்காங்க. ரினேஷ் ரக்ஷன், சர்வேஷ் ரக்ஷன், தம்பி தர்ஷன், இடத்துக்கு போய் உங்களுக்கு அவார்ட் மெடல்ஸ் எல்லாம் வாங்க முடிஞ்சது? ஆமா, இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்ட் வந்து ஏப்ரல் 1st இருந்து ஆரம்பிச்சது வந்து ஒரு சம்மர் கேம்ப். அந்த சம்மர் கேம்ப் வந்து ஒரு 15 days போச்சு. 15 days தொடர்ந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இந்த 15 days நாங்க வந்து பயிற்சி பண்ணோம்னா, வந்து சென்னை, கோவா, கொச்சி அதுல இருந்து எங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் இருந்துச்சு இந்தியால. அப்ப வந்து நாங்க வந்து கத்தாலதான் சம்மர் கேம்ப் வச்சிருந்தோம். சம்மர் கேம்ப் வந்து பயிற்சி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கை கால எல்லாம் நிறைய தோல் உரிய ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா கம்ப வச்சு ஹார்ட் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப. அப்புறம் வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இங்க போனோம், சென்னை போனோம். சென்னை போய் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் ஸ்டிக்ல இருந்து 1st prize, டபுள் ஸ்டிக்ல இருந்து 1st prize, அப்புறம் வந்து தொடுமுறையில இருந்து 2nd. அது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் நான் சென்னையில வின் பண்ணேன். அப்புறம் வந்து கொச்சிக்கு போனோம். அங்கிருந்து கொச்சி போயிட்டு வந்து டபுள் ஸ்டிக், சிங்கிள் ஸ்டிக் ரெண்டுமே வந்து 2 நிமிஷம் பண்ண, தொடர்ந்து 1 நிமிஷம் சிங்கிள் ஸ்டிக், 1 நிமிஷம் டபுள் ஸ்டிக், கேப் இல்லாம. அப்புறம் வந்து பண்றப்ப எனக்கு வந்து 3rd கிடைச்சிச்சு. ஆனா நல்லா தான் நான் பண்ணேன். அப்புறம் வந்து கோவா போனோம். அங்கில இருந்து கோவா போனோட வந்து சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக் தொடுமுறை இருந்துச்சு. சிங்கிள் ஸ்டிக் நான் வந்து 2nd, டபுள் ஸ்டிக் 1st, தொடுமுறை 1st. அப்புறம் வந்து அது ஒரு 2-3 மாசம் கழிச்சு இங்க இருந்து மலேசியா போனோம். மலேசியா போயிட்டு வந்து சிங்கிள் ஸ்டிக்ல வந்து 3rd, அப்புறம் வந்து தொடுமுறையில வந்து 3rd, ரெண்டுல 3rd கழிச்சு. நானும் சந்தோஷமா இருந்தேன். இதுக்கான பயிற்சிகள் எத்தனை மந்த் நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி ரொம்ப ஹார்ட் வொர்க் பண்ணி கத்துக்கிட்டீங்க? ஆமா, எங்க மாசம் கோவா மலேசியா எல்லாம் போனீங்கிறீங்கல்ல, அதுக்கு எத்தனை மாசம் உங்களோட பயிற்சி இருந்தது? மாசம் இல்ல, ஒரு 15 நாள்
அது 15 நாளும் கேப் இல்லாம டெய்லி பயிற்சி இருந்துச்சு. ஓகே ஓகே. காலையில நைட்டு டெய்லி அது பயிற்சி இருந்துச்சு. அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இது என்னடா 15 நாளும் கேப் இல்ல, எல்லாம் 15 நாளும் ஃப்ரைடே நாள லீவும் இல்ல, அதனால 15 நாள் ஃபுல் கஷ்டம். இப்போ ஒரு கலையை கத்துக்கும் போது இந்த கலைக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குவீங்க, படிப்புக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குவீங்க. இந்த கலையால படிப்புக்கு என்ன பயன் இருந்தது, அதே மாதிரி எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடிஞ்சது? இப்ப வந்து காலையில வந்து ஒரு 7 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும், நான் 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புவேன். இப்ப வந்து இப்ப கரெக்டா சீடுனா 5 மணி to 1:30 எங்க அம்மா வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. கரெக்டா 5 மணி to 2:00 இந்த கேப் வந்து ஸ்கூல் ஹவர்ஸ். அதுக்கப்புறம் வந்து 2 மணி வந்து இங்க ரீச் ஆகிறதுனால 2 மணி சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து சினிமா கிளாஸ் இருந்துச்சு. சினிமா கிளாஸ் போயிட்டு வந்து அப்பயும் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடுவோம். அதே மாதிரிதான் டெய்லி ஆகிட்டு இருந்துச்சு. இப்ப சிலம்பத்துல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க எனக்கு பண்ணி காட்ட போறீங்க, கொஞ்சம் பண்ணி காட்டுங்க. ஓகே. இப்ப வந்து பேசிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் கீழ் வாரல் மேல் வாரல். ஓகே. இது வந்து கீழ் வாரல் மேல் வாரல். ஆமா. மாஸ்டருக்கு வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது இது. ஆமா மாஸ்டருக்கு வணக்கம் சொல்லிட்டு. மாஸ்டர் எப்பவும் வணக்கம் சொல்லு, கிளாஸ் முடிஞ்சப்பவும் வணக்கம் சொல்லணும். ஓகே. அது வந்து ஆரம்பிச்சதுல கீழ் வாரல், 1வது கால் கீழ் வாரல், அப்படியே திருப்பி அதே மாதிரி இறங்கணும். இது வந்து 2வது கால் மனம். ஓகே. 2வது கால் மனத்துல இருந்து பின்னாடி மேல் வாரல் போட்டு முன்னாடி கீழ் வாரல். ஓகே. முன்னாடி கீழ் வாரல், பின்னாடி மேல் வாரல், கீழ் வாரல், மேல் வாரல். ஓகே. கீழ் வாரல், மேல் வாரல். அப்புறம் வந்து இப்ப வந்து 3வது கால் மனம், அதுல வந்து ஒரு சின்ன ஜம்ப் இருக்கும். ஓகே ஓகே. ரெண்டு வந்து ஒரு ஜம்ப் இருக்கும். அதே மாதிரி வந்து பின்னாடி இறங்கணும். ஓகே. இப்ப வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பர்ட் லெவல். ஓகே. இப்ப 4வது கால் மனம் பண்ணிடுவோம். இது வந்து 4வது கால் மனம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேசிக் லெவலில் பேசிக்ல எக்ஸ்பர்ட் லெவலில் வந்து தனித்திறன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ நீங்க ஒரு ஒரு மலேசியா கோவா எல்லாம் போயிருக்கீங்கல்ல, அங்க வந்து இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு ஃபைட் பண்ற மாதிரி இருக்குமா? ஃபைட் பண்ணிட்டு அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது? அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது வந்து தொடுமுறை. தொடுமுறை வந்து ஆப்போனன்ட் வந்து தொட்டு பழகுறது. தொட்டு பழகுனா இப்ப வந்து இது மாதிரி அவங்ககிட்ட வந்து நேரம் வந்து வீச்சு வந்து கொடுக்க கூடாது. ஓகே. அதை வந்து டக்குனு வந்து தொட்டு எடுக்கணும். ஓகே. அந்த மாதிரி வந்து தொட்டு எடுக்கிறதும் தொடுமுறை. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. அது வந்து பண்ணப்ப அது வந்து எப்படின்னா இப்ப வந்து ஆப்போனன்ட் வந்து ஆப்போனன்ட் பார்த்தோன்னே அவங்க கம்மி எந்த சைடு வருதோ அந்த சைடு டிஃபெண்ட் பண்ணிட்டு அப்படி தொடர்றதான். ஓகே. அது வந்து ஒரு டாக்டிக். அது மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப வந்து நான் இந்த டீம்ல வந்து உங்களுக்கு சிம்பிளா ஒன்று பண்ணி காமிக்கிறேன். சிம்பிளா. ஓகே. கீழே தட்டினா 1, 2 அவங்க காலில் வந்து கீழே. ஓகே. ஓகே. இப்ப வந்து ஷோல்டர் தொட்டா அதுவும் பாயிண்ட். 1, 2 இப்ப வந்து சில இடங்கள் வந்து முதுகுல தொட்டா வந்து 2 பாயிண்ட் தருவாங்க. சில இடங்கள்ல வந்து இதை முதுகுனா மாதிரி தொடர்றது சில இடத்துல 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து தலையில அடிச்சா வார்னிங். அது மாதிரி வந்து ஒரு வார்னிங் தருவாங்க, 2வது அடி பண்ணா டிஸ்குவாலிஃபைடு. அது மாதிரி வேற எங்கேயும் அடிச்சிடக்கூடாது, வயிற்றுல அடிக்கலாம், விரிஸ்ல அடிக்க கூடாது, சில இடத்துல வந்து விரிஸ்ல அடிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வந்து வேற தொடுமுறையில இப்போ சிலம்பம் கத்துக்கிட்டு நீங்க வந்து எஜுகேஷன்ல உங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது? ஆமா. எஜுகேஷன் லெவல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி எனக்கு நிறைய இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஓட முடியாது, சுத்தமா ரொம்ப ஃபாஸ்டா ஓட முடியாது. அப்புறம் ஜாக் ரொம்ப நேரம் பண்ண முடியாது. அப்புறம் சிலம்பம் கத்துக்க வந்து எனக்கு வந்து ஹெல்த் நிறைய இம்ப்ரூவ் ஆச்சு, ஸ்டாமினா அதிகமாச்சு. தொடர்ச்சியா கத்துட்டு இருக்கீங்க?
பொறிச்சு வந்து வந்து லாக்டவுன் தான் ஒரே ஒரு கேப், ஆனா வந்து லாக்டவுன் அப்பயே ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு சிலம்பத்துல. ஓகே, அது மட்டும் ஒரு கேப். எல்லாத்துலயும் வந்து பிசிக்கலா நான் போய் கத்துக்கிட்டு வந்தோம். ஓகே, இப்ப பிசிக்கலா ஒரு 3 4 வருஷம் கத்துறீங்களா? ஆமா, திறமைகள் எனக்கு வேற எதுவும் அவ்வளோ திறமையில. ஃபுட்பால் நல்லா விளாடுவேன், ஃபுட்பால் பாஸ்கெட் பால், ஃபுட்பால் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் விளாடுவேன், ஒரு ப்ரோ அது மாதிரி விளாடுவேன். அப்புறம் வந்து பாஸ்கெட் பால் நல்லா விளாடுவேன். ஓகே, அப்புறம் வேற எதுவும் அவ்வளோ டேலண்ட் இல்லை. ஓகே, சிலம்பம் அது மெயின். இப்போ எஜுகேஷனில் இங்கே ரேங்கிங் சிஸ்டம் இருக்கா? இப்போ நீங்கள் படிக்கிறது 9th ஸ்டாண்டர்டு. ஆமாம், இப்போ வந்து இது பண்ணி இப்போ வந்து சிலம்பத்துலையா? இல்லை, இப்போ ஒரு எக்ஸாமினேஷன்ல ரேங்கிங் வச்சிருக்காங்களா இல்ல எப்படி? ஏ கிரேட் பி கிரேட் தானே இங்க சொல்லுவாங்க. ஆமா, இப்போ வந்து ரேங்க் பண்றதுனா வந்து ஜூனியர், இன்டர்மீடியேட், சப் சீனியர், சீனியர் அது மாதிரி. ஓகே, அது மாதிரி இருந்தா நீங்க கிளாஸ்ல டாப்பர் தான். ஆமா. ஓகே, இது வந்து சிலம்பத்தால இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சா எஜுகேஷன்ல? ஆமா, அது பிரீமியர். ஓகே, கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. கான்சென்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நீங்க நம்ம நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும், இங்கே கத்தாரில் உள்ள நிறைய குழந்தைகள் இந்த வீடியோவை பார்ப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல முடியுமா? எப்பவுமே வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வருவாங்க கிளாஸ்க்கு, ஒரு 2-3 நாள் வருவாங்க, போயிடுவாங்க. அதில் நம்ம இது பண்ணுறது, நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது. அது வந்து உன்னில் இறங்கிட்டால் வந்து அது வந்து இது கன்சிஸ்டன்சி இருந்து எப்பவுமே பண்ணிகிட்டே இருக்கணும். Hard work always pays off. ஓகே, இப்போ சிலம்பங்கிறது வந்து நம்ம, அதாவது நம்ம தமிழர்களோட கலை. இந்த கலையை வந்து உங்கள் அப்பா அம்மா எப்படி பார்க்குறாங்க? என் பையன் நல்லா கற்றுக்கணும்னு ஊக்குவிக்கிறாங்களா, எப்படி பார்க்குறாங்க? ஆமாம், இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ஃபுட்பால் கிளாஸ் வந்து இப்போ வந்து தேர்ஸ்டே இருக்குது. இப்போ வந்து சிலம்பத்துலேயும் அன்றைக்கி சிலம்பு கிளாஸும் தேர்ஸ்டே தான் இருக்குது. இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து சிலம்பு கிளாஸ் தான் முக்கியம், ஃபுட்பால் கிளாஸ் வந்து வேணா தேர்ஸ்டேல இருக்கிற ஃபுட்பால் கிளாஸ் வந்து கேன்சல் பண்ணிடலாம், சிலம்பு கிளாஸ் நீ போ அப்படின்னு சொல்லிடுவாரு எங்கள் அப்பா. அதனால எங்கள் அப்பாவுக்கு சிலம்பம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம், நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எங்கள் அப்பா அம்மா. இப்போ அப்பா அம்மாவுக்கு சொந்த ஊர் எது தமிழ்நாட்டில்? எங்கள் அம்மா வந்து ராமேஸ்வரம், எங்கள் அப்பா வந்து புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. ஓகே ஓகே ஓகே. பரத், உங்களோட ஒரு நல்ல ஒரு ஒரு கலந்துரையாடல்னு சொல்லலாம். இங்கே பார்க்குற மாணவர்கள், ஏதாவது நிறைய மாணவர்கள், அதாவது படிக்கும் மாணவர்கள், இந்தமாரி நீங்கள் சிலம்பத்தில் வாங்கின அவார்ட்ஸ் மெடல்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்களும் சிலம்பத்தில் வந்து கற்றுக்கணும், தமிழ் கலையை மேலும் மேலும் வளர செய்யணும், வளர்ச்சி அடைய செய்யணும். இந்த கலையை வந்து மண்ணில் புதைஞ்சிடக்கூடாது, நம்ம மண்ணின் கலையை வந்து நம்ம தான் வாழ வைக்கணும், நம்மளை தவிர வேறு யாரும் கிடையாது. தமிழனோட கலை எங்கே இருந்தாலும் கடல் தாண்டி வந்து நம்ம வாழ வச்சோன்னு பெருமையோடு இருக்கணும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சிலம்பம் கண்டிப்பா கத்துப்பாங்க. ஓகே ஓகே பரத், நீங்க எனக்கு அந்த மெடல்ஸ் காமிங்க. ஓகே ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். வணக்கம் பரத், உங்களோட மெடல்ஸை எனக்கு காமிக்க சொல்லியிருந்தேன். இப்போ அதை பத்தி தான் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மெடல்ஸை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கெங்க அவார்ட்ஸ் வாங்கினீங்க, எங்கெங்க மெடல்ஸ் கிடைச்சிது அதை பத்தி நீங்க சொல்ல போறீங்க. ஓகே சொல்லுங்க பரத். ஃபர்ஸ்ட் இந்த ட்ராஃபில இருந்து ஆரம்பிச்சுப்போம். இந்த ட்ராஃபி நான் வந்து சென்னையில் வந்து தொடுமுறை செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணதுக்காண்டி இந்த ட்ராஃபி கண்ணு கொடுத்தாங்க. ஓகே, இந்த ட்ராஃபி தான் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி? ஆ, இது இல்லை ஃபர்ஸ்ட் ட்ராஃபி, இது வந்து ஆமா இது சென்னையில் வாங்கினால காம்படிஷன்ல வந்து வின் பண்ணனால இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ராஃபி. ஓகே, எனக்கு ஆனால் இது ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் வந்து சிங்கிள் ஸ்டிக்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணதுக்கு. ஓகே, சென்னையில் இதுவும். அப்படி இங்க பாத்தீங்கன்னா இதுவும் வந்து சிங்கிள் டபுள் ஸ்டிக்ல வின் பண்ணது, இது வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இதுவும். ஓகே, சென்னையில இதுவும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மலேசியால வந்து தொடுமுறை வின் பண்ணது, இது வந்து தேர்ட் பிரைஸ் தொடுமுறை மலேசியா. ஓகே, இதுவும் மலேசியால வின் பண்ணது, இது வந்து சிங்கிள் ஸ்டிக் தேர்ட் பிரைஸ் இதுவும். ஓகே ஓகே, இது வந்து நான் வந்து கோவால வின் பண்ணது தொடுமுறை ஃபர்ஸ்ட் பிரைஸ். தொடுமுறை ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோவால. கோவால. ஓகே, இது வந்து கோவால வின் பண்ணது டபுள் ஸ்டிக் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோவால. ஓகே,
இது வந்து கோவால வந்து சிங்கிள் ஸ்டிக் வின் பண்ணேன். இது வந்து கோவால வின் பண்ணது சிங்கிள் ஸ்டிக் செகண்ட் ப்ரைஸ். ஓகே. இது வந்து கொச்சியில சிங்கிள் பிளஸ் டபுள் ஸ்டிக் நான் ஸ்டாப் ஓவர் 2 மினிட்ஸ். இது வந்து கொச்சியில கொச்சி கேரளா தேர்ட் ப்ரைஸ். ஓகே. அப்படி இங்க பாத்தீங்கன்னா இது மத்த எல்லாமே வந்து கத்தால நடந்த ஆர்கனைசேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அதுல வின் பண்ணது. இன்னும் நிறைய இருக்கு, நான் மத்த எல்லாத்தையும் ஊர்ல வந்து கொடுத்துட்டேன் நிறைய இது. ஓகே. இல்லைங்க அப்பதான் வீட்டுல. ஓகே பரத், மேலும் மேலும் நம்ம தமிழ் கலையை வாழ வைக்கணும். அதேமாரி உங்களோட திறமையும் மற்ற பசங்களுக்கும் நீங்க சொல்லி எல்லாரையும் சிலம்பம் கத்துக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை நீங்களும் ஒரு தூண்டுதல் முயற்சியா இருக்கணுங்கிறது எங்களோட ஆசை. மேலும் மேலும் இதை விட பெரிய அவார்ட்ஸை நீங்க அச்சீவ் பண்ணணும். ஓகே. ஓகே, தேங்க்யூ பரத். தேங்க்யூ. மார்னிங் மூன்.